ஓம் சாந்தி. 23 பிப்ரவரி 2020. அவ்யுக்த பாப்தாதா, மதுபனிலிருந்து. அதாவது, நாம் இப்பொழுது புதிய உலகத்திற்கான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால் பழைய உலகத்தையும் பழைய உலகத்தில் நாம் வாழ்ந்த எண்ணங்களையும் மறப்பதற்கான வழி என்ன என்பதை பாப்தாதா இப்போது விளக்கப்படுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றார். பாப்தாதா புத்தியில் நம்பிக்கையுடன் இருக்கும் குழந்தைகளின் நம்பிக்கையின் நடைமுறை வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கின்றார். புத்தியில் நம்பிக்கையுடன் இருக்கும் குழந்தைகளின் சிறப்பு இயல்புகள் நீங்கள் அனைவரும் செவிமடுத்தீர்கள். சிறப்பு இயல்புகள் நிறைந்த புத்தியில் நம்பிக்கையுடன் இருக்கும் இத்தகைய வெற்றி ரத்தினங்கள் எப்போதும் இந்த பிராமண வாழ்க்கையிலும் இந்த அதிபுண்ணியமான சங்கமயுக வாழ்க்கையிலும் இந்த அதிபுண்ணிய சங்கமயுக வாழ்க்கையில் நம்பிக்கையின் உதாரணங்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த போதையில் இருப்பார்கள். நம்பிக்கையின் கண்ணாடி ஆன்மீக போதையாகும். விழிப்புணர்வின் ரூபத்தில் நம்பிக்கை வெறுமனே புத்தியில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செய்கின்ற செயலிலும் ஆன்மீக போதையின் வடிவில் செயலாற்றுவார்கள். நீங்கள் அதை உங்களின் நடைமுறை ரூபத்தில் அனுபவம் செய்கின்றீர்கள். அந்த அனுபவத்தை மற்றவருக்கும் செய்விக்கின்றீர்கள். ஏனென்றால் இது ஞானி யோகி வாழ்க்கையாகும். இது வெறுமனே கேட்பதற்கு மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதும் ஆகும். உங்களின் வாழ்க்கையை உருவாக்குவதற்கே இந்த ஞானம் உங்களுக்கு தரப்படுகின்றது. விழிப்புணர்வு எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் அனைத்தும் வாழ்க்கையில் உள்ளடங்கி இருக்கின்றது. உங்களின் மனதில் நம்பிக்கையில் இருத்தல் என்றால் போதையில் உள்ள வாழ்க்கை வாழுதல் என்று அர்த்தமாகும். இவ்வாறான ஆன்மீக போதையில் இருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் மிகுந்த மகிழ்ச்சியில் நிரம்பியிருக்கும். நம்பிக்கையின் போதை உங்களின் எண்ணங்கள், வார்த்தை, செயல்கள் மூன்றிலும் அனுபவம் செய்வீர்கள். உங்களின் போதைக்கேற்ப சந்தோஷத்தின் பிரகாசமும் உங்களின் முகத்தில் உங்களின் நடத்தையிலும் காணப்படும். நம்பிக்கையின் அத்தாட்சியாக போதையாகும். போதையின் அத்தாட்சியே சந்தோஷமாக இருக்கின்றது. இதில் வெவ்வேறான போதையின் பெரியதொரு தொகுதி காணப்படும். எவ்வாறாகினும் சாராம்சமாக முதல் வகையான போதை சரீரமற்ற ஆத்ம உணர்வு ரூபமாகும். இதன் விவரம் என்னவென்று நீங்கள்தான் அறிவீன்றீர்கள். அனைவரும் ஆத்மாக்கள். ஆனால் நீங்கள் என்ன வகையான ஆத்மா என்ற விழிப்புணர்வில் இருப்பதை அனுபவம் செய்வதே ஆன்மீக போதையாகும். உங்களுக்கிடையே இதன் விவரங்களை கலந்துரையாடி நீங்கள் அதை கடைந்து முன்னேறுங்கள். இரண்டாவது வகையான போதை என்பது இந்த அலௌகீக சங்கமயுக வாழ்க்கையை பற்றியதாகும். வாழ்க்கையிலும் நீங்கள் வாழும் வாழ்க்கையின் விவரங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருங்கள். முதல் போதை ஆத்ம உணர்வு ரூபத்தை பற்றியதாகும். இரண்டாவது போதை உங்களின் அலௌகீக வாழ்க்கையை பற்றியதாகும். மூன்றாவது போதை தேவதை ஸ்திதியை பற்றி சிந்திப்பதாகும். யாரை தேவதை என்று அழைப்பது என்ற விவரங்களை ஆராயுங்கள். நான்காவது போதை எதிர்காலத்தை பற்றியது. இந்த நான்கு வகையான அலௌகீக போதைகளிலும் உங்களின் வாழ்க்கையில் ஒரு வகையான போதை இருந்தாலும் நீங்கள் இயல்பாகவே தொடர்ந்து சந்தோஷ நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களிடம் நம்பிக்கை இருந்து உங்களிடம் சந்தோஷம் இல்லாவிட்டால் அதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? உங்களிடம் அந்த போதை இல்லை என்று அர்த்தம். போதையானது இலகுவாக உங்களை பழைய உலகத்தையும் பழைய எண்ணங்களையும் மறக்கச் செய்யும். இந்த முயற்சி செய்யும் வாழ்க்கையில் குறிப்பாக இந்த இரண்டும் தடைகளாக இருக்கின்றது. பழைய உலகம் அல்லது பழைய எண்ணங்கள், சரீர உறவுகளும் சரீர உடைமைகளும் உலகில் அடங்குகின்றன. அத்தோடு இந்த உலகத்தை விட அதிக அளவில்
பழைய எண்ணங்கள் மகத்தான பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கின்றது. உலகை மறக்க முடியும், ஆனால் சமஸ்காரங்களான எண்ணங்களை மறக்க முடிவதில்லை. எனவேதான் சமஸ்காரங்களை எண்ணங்களை மாற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்தும் வழிமுறையானது நான்கு வகையான போதைகளில் இருக்க வேண்டும். அதனை நடைமுறையில் கொண்டு வருவ வேண்டும். வெறுமனே எண்ணத்தின் வடிவில் அல்ல, நடைமுறையில் நீங்கள் இந்த போதையை கொண்டிருக்கும்போது பழைய எண்ணங்கள் மறந்து போய்விடும். உங்களின் எண்ணங்கள் இன்னமும் மாறாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் ஆகும். எண்ணத்தின் ரூபத்தில் நீங்கள் இந்த போதையை கிரகிப்பதனால், அதாவது உங்களின் புத்திகளில் ஞானத்தின் ரூபத்தில் இருப்பதனால், எந்த வேளையிலும் எவரின் பழைய சமஸ்காரங்கள் வெளிப்பட்டாலும், அந்த பழைய எண்ணங்கள் வெளிப்பட்டாலும் நான் அனைத்தையும் புரிந்து கொள்கின்றேன். நீங்கள்தான் சொல்கின்றீர்கள், நீங்கள் மாற வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் அது புரிந்து கொள்வதில் மட்டுமின்றி செயல்பாட்டிலும் இருக்க வேண்டும். அதுதான் உங்களின் பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களை மாற்றும். வாழ்க்கையில் மாற்றம் அனுபவம் செய்யப்பட வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துதல் முக்கியமானதாகும். தற்சமயம் இது புத்தியில் யோசிக்கப்பட வேண்டிய விஷயமாகும். அதை பற்றி சிந்திப்பதும் பேசுவதும் என்ற ரூபத்தில் இருக்கிறேன் என்று உங்களை நினைவுபடுத்துகின்றது. எவ்வாறாயினும் உங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் உறவு முறைகளிலும் மாற்றம் வேண்டும். அது நடைமுறையில் அலௌகீக போதையை கொண்டிருத்தல் என்று சொல்லப்படுகின்றது. உங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையான போதையையும் நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். உங்களின் நெற்றியை பார்க்கும் எவரும் உங்களின் நெற்றியிலிருந்து ஆன்மீக போதையின் மனோபாவத்தை அனுபவம் செய்ய வேண்டும். ஒருவர் பேசினாலும் பேசாவிட்டாலும் அவரின் மனோபாவமே சூழலிலும் அதிர்வலைகளிலும் பரவுகின்றது. உங்களின் மனோபாவம் மற்றவர்கள் சந்தோஷ சூழலில் சந்தோஷ அதிர்வலைகளை உணர செய்ய வேண்டும். இதுவே போதையில் ஸ்திரமாக இருத்தல் என்று கூறப்படுகின்றது. ஆன்மீக போதை உங்களின் திருஷ்டியினூடாக, உங்களின் உதடுகளில் உள்ள புன்னகையினூடாக, உங்களின் வார்த்தைகளினூடாக பௌதீக ரூபத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களை புத்தியில் நம்பிக்கையுடைய போதையும் இருக்கும் வெற்றி ரத்தினம் என்று கூற முடியும். நீங்கள் இதில் மறைமுகமாகவே இருக்கக்கூடாது. சிலர் இதில் கெட்டிக்காரர்களாகி தாம் மறைமுகமாக இருப்பதாக கூறுகிறார்கள். எவ்வளவு பெரிய முகில்கள் வந்து மறைத்தாலும் எவராலும் சூரியனை மறைக்க முடியாது என்ற கூற்று உள்ளது. சூரியன் அதன் ஒளியை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. சூரியன் அசையுமா அல்லது முகில்கள் அசையுமா சொல்லுங்கள்? முகில்கள் வந்து போகும், ஆனால் சூரியன் ஒளியின் வடிவில் ஸ்திரமாகவே இருக்கும். அதேபோன்று இந்த ஆன்மீக போதையை கொண்டிருப்பதால் தமது ஆன்மீக பிரகாசத்தை மறக்க முடியாது. அவர்களின் ஆன்மீக போதையின் பிரகாசம் நிச்சயமாக தென்படும் ரூபத்தில் அனுபவமும் செய்யப்படும். அவர்களின் அதிர்வலைகள் இயல்பாகவே மற்றவர்களையும் கவர்ந்திழுக்கும். ஆன்மீக போதையில் இருப்பவர்களின் அதிர்வலைகள் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு குடையை போல் இருக்கும். எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை நடைமுறையில் பயிற்சி செய்ய வேண்டும். ஞானத்தை பொறுத்தவரை நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஞானத்தை உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றி ரத்தினமாக மாற முடியும். ஆனந்தம் நிறைந்தவராகவும் இருக்க முடியும். வெற்றி நிறைந்தவராகவும் ஆனந்தம் நிறைந்தவராகவும் இருப்பவரின் ரூபம் என்னவென்பதை பாபா வேறொரு வேளையில் உங்களுக்கு கூறுவார். இன்று இறைவனான நம் சிவத்தந்தை ஆன்மீக போதையை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார். அனைவரும் இந்த போதையை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த நான்கு வகையான போதைகளில் எதையும் வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்த முடியும். இந்த போதையை உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி ரத்தினங்களாக மாற முடியும். கவலையிலிருந்தும் விடுபட முடியும்.
நீங்கள் சக்கரவர்த்தியாக இருப்பீர்கள். அனைவரும் உங்களை ஒரு சக்கரவர்த்தியாக காண்பார்கள். கவலையற்ற சக்கரவர்த்தியின் ரூபத்தில் பார்ப்பார்கள். எனவே இப்போது இதை விவரமாக அறிந்து நீங்கள் தினமும் பயிற்சி செய்யுங்கள். எங்கு சந்தோஷம் இருக்கின்றதோ அங்கு மாயையால் தனது சூழ்ச்சிகளை காட்ட முடியாது. கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பவரின் ராஜ்யத்திற்குள் மாயையால் உள்ளே நுழைய முடியாது. அவள் வருவாள், நீங்கள் அவளை துரத்துவீர்கள். அவள் மீண்டும் வருவாள், நீங்கள் அவளை மீண்டும் துரத்துவீர்கள். சில வேளைகளில் மாயையை சரீரத்தின் ரூபத்தில் வருவாள், சில வேளைகளில் சரீர உறவுகளின் ரூபத்தில் வருவாள். மாயை சில வேளைகளில் ஒரு யானை போல், சில வேளைகளில் ஒரு பூனை போல கூட வருவாள், சில வேளைகளில் ஒரு எலியை போல் வருவதாக இது குறிப்பிடப்படுகின்றது. சில வேளைகளில் நீங்கள் எலியை துரத்துகிறீர்கள், சில வேளைகளில் நீங்கள் பூனையை துரத்துகிறீர்கள். அவளை துரத்துவதிலேயே உங்களின் நேரம் கழிந்து விடுகின்றது. ஆகவே எப்போதும் ஆன்மீக போதையுடன் இருங்கள். அனைத்திற்கும் முதலில் உங்களை வெளிப்படுத்துங்கள், பின்னர் நீங்கள் தந்தையை வெளிப்படுத்துவீர்கள். ஏனென்றால் தந்தை உங்கள் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறார். நல்லது. தங்களின் ஊடாக சர்வசக்திவானை வெளிப்படுத்துபவர்களுக்கும் தமது நடைமுறை வாழ்க்கை என்ற கண்ணாடியில் ஆன்மீக போதையின் சிறப்பியல்புகளை வெளிப்படுத்துபவர்களுக்கும் எப்போதும் சக்கரவர்த்தி கவலையற்றவராக மாயைக்கு விடை கொடுப்பவர்களுக்கும் எப்போதும் ஞானத்தை நடைமுறை வடிவில் செய்விப்பவர்களுக்கும் புத்தியில் நம்பிக்கையுடன் இருப்பதுடன் தமது போதையில் பேணும் குழந்தைகளுக்கும் எப்போதும் சந்தோஷ ஊஞ்சலில் ஆடுபவர்களுக்கும் இத்தகைய மேன்மையான விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பும் நினைவும் சமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். பாப்தாதா சேவையாளர் ஆசிரியர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார். சேவையாளர்கள் என்றால் தமது சொந்த சக்திகளால் மற்றவர்களை சக்திசாலிகள் ஆக்குபவர்கள் என்று அர்த்தமாகும். இதுவே சேவையாளர்களின் உண்மையான சிறப்பியல்பு ஆகும். சக்தியற்றவர்களை சக்தியால் நிரப்புவதற்கு கருவியாக ஆகுவதே உண்மையான சேவையாகும். இந்த ஒரு சேவையை செய்யும் பாகத்தை நடித்தல் ஒரு கதாநாயக பாகத்தை நடிப்பதற்கு சமமாகும். எனவே கதாநாயக நடிகர்களே, உங்களிடம் எவ்வளவு போதை உள்ளது? சேவைக்குரிய பாகத்தை நடிப்பதன் மூலம் உங்களில் நீங்கள் விரும்பிய அளவு முன்னால் ஓர் இலக்கை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் சேவை செய்தல் முன்னேறுவதற்கான வழிமுறையாகும். சேவை செய்வதில் மும்முரமாக இருங்கள். நீங்கள் இயல்பாகவே அனைத்திலிருந்தும் அப்பால் செல்வீர்கள். ஒவ்வொரு சேவை நிலையமும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாகத்தை நடிக்கும் ஒரு மேடையாகும். பல வசதிகள் இருக்கின்றன. ஆனாலும் எப்போதும் அந்த வசதிகளுக்கு சக்தி இருக்க வேண்டும். நீங்கள் சக்தியில்லாமல் வசதிகளை பயன்படுத்தினால் நீங்கள் விரும்பிய பெரும் பேற்றினை உங்களால் சேவையில் பெற முடியாமல் போய்விடும். பழைய காலத்தில் போர் வீரர்கள் எப்போதும் தமது ஆயுதங்களை தேவர்களின் முன்னால் படைத்து அவற்றை சக்தியால் நிரப்பிய பின்னே பயன்படுத்துவார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு வேலைக்காக எந்த விதமான வசதிகளை பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்துவதற்கு முன்னல் உங்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் சரியான வழிமுறைக்கேற்ப அதை மிகச்சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று. இப்போது பயன்படுத்தும் வசதிகளால் மக்கள் குறுகிய காலத்திற்கு கவரப்படுகிறார்கள். அவர்கள் எல்லா வேலையிலும் அவற்றினால் கவரப்படுவதில்லை. ஏனென்றால் சக்திகளினூடாக மாற்றத்தை காட்டும் சக்திசாலி ஆத்மாக்கள் அனைவரும் வரிசை கிரமமாகவே இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் சேவை செய்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ஒரு சேவையாளராக இருந்தால் என்ன, அல்லது ஆசிரியராக இருந்தால் என்ன, சேவையில் உள்ள வேறுபாடு என்ன? நீங்கள் ஒரே நிகழ்ச்சிகளை செய்கின்றீர்கள். நீங்கள் அதே திட்டங்களை செய்கின்றீர்கள். உங்களின் நடைமுறை சம்பிரதாயங்களும் ஒத்ததாகவே இருக்கின்றது. எனவேதான் உங்கள் வெற்றியின் வேறுபாடும் இருக்கின்றது. ஏனென்றால் சக்தி குறைவாக இருப்பதே அதற்கு காரணமாகும்.
வசதிகளை சக்திகளால் நிரப்புங்கள். உதாரணமாக ஒரு வாளுக்கு கூர்மையின் சக்தி இல்லாவிட்டால் அந்த வாளால் வாளின் பணியை செய்ய முடியாது. அது ஒரு வாள், ஆனால் அதில் கூர்மை என்ற வலிமை இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை சக்தியால் நிரப்புகின்றீர்களோ அந்த அளவிற்கு இயல்பாகவே சேவையில் அதிக வெற்றியை பெற முடியும். சக்திசாலி சேவையாளர்களாக ஆகுங்கள். சரியான வழிமுறைகளை பயன்படுத்துங்கள். எப்போதும் வெற்றி பெறுங்கள். இது பெரியதொரு விஷயமல்ல. எவ்வாறாயினும் நீங்கள் இதில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். அப்போது சக்திசாலி ஆத்மாக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பார்கள். தரமும் இருக்க வேண்டும். அதிகளவு எண்ணிக்கையில் மக்களும் வர உள்ளார்கள். தரத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அன்றி தரத்திற்கேற்ப ஓர் இலக்கத்தை பெறுவீர்கள். இலக்கை பெற வேண்டும். தரமுள்ள ஓர் ஆத்மா 100 எண்ணிக்கையுள்ள ஆத்மாக்களுக்கு சமமாக வேண்டும். குமாரிகளிடம் குமார்கள் என்ற அற்புதங்களை செய்வீர்கள். நீங்கள் குழப்பங்களை விளைவிப்பவர்கள் இல்லை. அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் சக்திசாலிகளாகி மற்றவர்களையும் சக்திசாலிகள் ஆக்குங்கள். சக்திசாலிகள் ஆக்குவதற்கு எப்போதும் உங்களில் விழிப்புணர்வின் மாஸ்டர் சக்திவான் என்ற உங்களின் பட்டத்தை வைத்திருங்கள். எங்கு சக்தி இருக்கின்றதோ அங்கு நீங்கள் மாயையிடமிருந்து விடுவிப்பீர்கள். நீங்கள் உங்களில் கவனம் செலுத்தும் அளவிற்கு உங்களால் சேவையிலும் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களில் நீங்கள் சேவையிலும் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த விதமான சக்தியையும் இருக்காமல் இருந்தால் என்ன பயன்? ஆகவே உங்களை சதா வெற்றி சொரூபமாக்குவதற்கு சக்தி வாய்ந்த பயிற்சியை செய்யுங்கள். வழிமுறைகளை உருவாக்குங்கள். எல்லா நேரங்களிலும் தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதற்கு விசேஷமான நிகழ்ச்சிகளை உருவாக்குங்கள். சுய முன்னேற்றத்திற்கு முதலில் நிகழ்ச்சிகளில் இருந்தால் சேவையையும் இலகுவாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குமார் வாழ்க்கை என்பது பாக்கியசாலி வாழ்க்கை ஆகும். ஏனென்றால் நீங்கள் பல உறவுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளீர்கள். இல்லாவிட்டால் இல்லற வாழ்க்கையில் பல உறவுகள் உள்ளன. எனவே அதில் பாக்கியசாலிகள் ஆகப்போகும் ஆத்மாக்களான நீங்கள் சில வேளைகளில் உங்களின் பாக்கியத்தை மறப்பதில்லை. எப்போதும் உங்களை மேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள ஆத்மாக்களாக கருதுங்கள். நீங்கள் மற்றவர்களின் பாக்கிய ரேகைகளை வரைபவர்கள். பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். இயல்பாகவே பறக்கும் ஸ்திதியின் ஊடாக தொடர்ந்து முன்னேறுபவார்கள். இதனாலேயே பாப்தாதா எப்போதும் குமார் மற்றும் குமாரிகளின் வாழ்க்கையை விரும்புகின்றார். இல்லற வாழ்க்கை பந்தனமுள்ள வாழ்க்கையாகும். ஆனால் குமார் வாழ்க்கை என்பது பந்தனத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கையாகும். எனவே பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவாக மாறி மற்றவர்களையும் பந்தனத்திலிருந்து விடுபடச் செய்யுங்கள். ஓர் குமார் என்றால் சதா நினைவிற்கும் சேவைக்கும் இடையே சமநிலையை அனுபவிக்க வேண்டும் என்று அர்த்தம். இந்த சமநிலை உங்களிடம் இருந்தால் நீங்கள் சதா பறக்கும் கலையில் இருப்பீர்கள். சமநிலையை பேணுவது என்பதை அறிந்தவர்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் தளம்பாமல் இருப்பார்கள். ஆதார் குமாரிகளிடம் அரைக்குமார்கள். நீங்கள் அனைவரும் உங்களது வாழ்க்கையின் நடைமுறை உதாரணங்களுக்கு இடையே சேவையை செய்கின்றீர்கள். உங்கள் அனைவரிலும் வாழ்க்கைகளின் மாற்றமே மகத்தான நடைமுறை அத்தாட்சியாக இருக்கின்றது. பேசுகின்ற பலரையும் செவியை மடுக்கும் பலரையும் மக்கள் பார்த்துள்ளார்கள். இப்போது அனைவரும் பார்க்கவே நினைக்கின்றார்கள். அவர்கள் கேட்க விரும்பவில்லை. நீங்கள் எப்போது எந்த செயல்களை செய்தாலும் நீங்கள் செய்யும் செயல்களில் மிகவும் மாறியிருப்பதையும் அந்த மாற்றத்தை காணும் மற்றவர்கள் மாறவும் வேண்டும். இந்த இலக்கை கொண்டிருங்கள். இதன் மூலமாக நீங்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதுடன் உங்களால் மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கின்றது. சேவைக்காக ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் சேவைக்காக என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் இயல்பாகவே மேன்மையான செயல்களை செய்ய வேண்டும். நினைவில் வைத்திருங்கள்,
மற்றவர்களின் மாற்றம்தான் உங்களுக்கு முக்கியமாகும். வார்த்தையின் ஊடாக சொற்பொழிவுகள் கொடுப்பதும் அத்துடன் உங்களின் வாழ்க்கையின் ஊடாக கொடுப்பதும் ஒரு சேவையாளராக இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு திருஷ்டி கொடுப்பதன் மூலம் மற்றவர்களின் திருஷ்டியை மாற்றம் செய்கின்றீர்கள். உங்களின் திருஷ்டி எந்த அளவிற்கு சக்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உங்களால் மற்றவர்களை மாற்ற முடியும். உங்களின் திருஷ்டியாலும் மேன்மையான செயல்களாலும் இப்போது மற்றவர்களுக்கு சேவை செய்யும் கருவிகளாக இருங்கள். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது இப்போது என்னவாக இருக்கின்றீர்கள் என்பதும் எப்போதும் உங்கள் விழிப்புணர்வில் இருக்கின்றது. விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் பழைய எண்ணங்களை வெளிப்பட முடியாது. இத்தோடு நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக மாறப்போகின்றீர்கள் என்பதை நினைவு செய்யுங்கள். உங்களின் நிகழ்காலமும் எதிர்காலமும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். சந்தோஷமாக இருப்பதால் நீங்கள் சதா தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உங்கள் உலகம் மேன்மையானதாக இருக்கும். எனவே மேன்மையான உலகின் முன்னால் துன்பத்தை விட்டு உலகை நீங்கள் இன்பமாக அனுபவிப்பீர்கள். இந்த எல்லையற்ற குடும்பத்தை பார்ப்பதன் மூலம் நீங்கள் சதா சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். இத்தொரு அதிர்ஷ்டமான குடும்பத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களின் கனவுகளிலும் ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இப்போது இதை நடைமுறை வடிவில் பார்க்கின்றீர்கள். அனுபவம் செய்யுங்கள். இது ஒரு வழிகாட்டலில் ஒற்றுமையாக உள்ள குடும்பமாகும். இது பெரியதொரு குடும்பமாகும். கல்பம் முழுவதிலும் இந்த வேளையில் மட்டுமே நீங்கள் இத்தகைய குடும்பத்தை பெறுகின்றீர்கள். சக்தியுகத்திலும் அது சிறியதொரு குடும்பமாகவே இருக்கும். எனவே பாப்தாதாவையும் குடும்பத்தையும் பார்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் இந்த குடும்பத்தை நேசிக்கின்றீர்கள். இங்கு எந்தவிதமான சூழலிலும் சுயநோக்கங்களும் கிடையாது. இத்தகைய குடும்பத்திற்கு சொந்தமானவர்கள் எதிர்காலத்திலும் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக இருப்பார்கள். இறைவனின் குடும்பமான இந்த சிறப்பு இயல்புகளை பார்த்த வண்ணம் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். குமாரிகள், குமாரிகளான நீங்கள் அனைவரும் உங்களை உலக உபகாரிகள் என்று கருதியவாறு தொடர்ந்து முன்னேறுங்கள். இந்த விழிப்புணர்வு எப்போதும் உங்களின் சக்தியாக இருக்க வேண்டும். குமாரி வாழ்க்கை என்பது சக்தி நிறைந்த வாழ்க்கையாகும். குமாரிகள் தாமும் சக்திசாலிகளாகுவதுடன் மற்றவர்களையும் சக்திசாலியாக மாற்றுகின்றார்கள். நீங்கள் எல்லா வேளையிலும் வீணாவனவற்றுக்கு விடை கொடுக்க வேண்டும். குமாரி வாழ்க்கையின் பாக்கியத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்த வண்ணம் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். சங்கம யுகத்தில் ஒரு குமாரியாக இருத்தல் மகத்தான பாக்கியமாகும். ஒரு குமாரி தனது வாழ்க்கையின் ஊடாக பலரின் வாழ்க்கையை உருவாக்குபவர்களாக இருங்கள். ஒரு குமாரி என்பவர் தந்தையுடன் இருப்பவர். ஒரு குமாரி என்பவர் எப்போதும் தன்னை சக்திசாலியாக அனுபவம் செய்து கொண்டு மற்றவர்களையும் சக்திசாலியாக மாற்றுகின்றவர்கள். ஒரு குமாரி என்பவர் வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒரு மேன்மையான தந்தைக்கு சொந்தமானவர். ஒரு குமாரி என்பவர் இத்தகைய போதையுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். எனவே நீங்கள் இத்தகைய குமாரிகள், அச்சா, எந்த சிறப்பியல் போலாலும் நற்குணத்தாலும் உங்கள் அனைவராலும் நேசிக்க முடியும். அன்பானவராகவும் பற்றற்றவராகவும் இருக்கும் நற்குணமும் சிறந்திப்பதிலிருந்து விடுபட்டிருக்கும். சிறப்பியல்புகள் உங்களை அனைவராலும் நேசிக்கப்படுவார்கள். அன்பானவர் ஆகுவதன் மூலம் உங்களால் இயல்பாகவே அனைவரின் இதயபூர்வமான அன்பை பெற முடியும். உங்களால் இந்த சிறப்பியல்புகளால் வெற்றி பெறவும் முடியும். ஆசீர்வாதம். நீங்கள் தீர்வுகளின் சுரூபமாக மாறி சகல பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கும் விழாவை கொண்டாடுங்கள். தீர்வுகளின் சுரூபமாக இருக்கும் ஆத்மாக்களின் மாலையானது உங்களின் சம்பூர்ண ஸ்திதியில் நீங்கள் ஸ்திரமாக இருந்து தயாராகுங்கள். உங்களின் சம்பூர்ண ஸ்திதியில் சகல பிரச்சனைகளையும் குழந்தைத்தனமான விளையாட்டுக்களைப் போல அனுபவம் செய்வீர்கள். அவை முடிந்துவிடும். ஒரு குழந்தை பிரம்மா பாபாவின் முன்னால் தனது பிரச்சனையுடன் வந்தாலும் அவருக்கு அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான தைரியம் ஏற்படாது. அவர் அந்த விஷயங்களை மறந்து விடுவார்.
அதேபோன்று குழந்தைகளான நீங்களும் தீர்வுகளின் சுரூபங்கள் ஆக வேண்டும். எப்போது நீங்கள் அரை கல்பத்திற்கு சகல பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கும் பண்டிகையை கொண்டாடுங்கள். ஸ்லோகன்: சதா ஞானத்தை கடைபவர்கள் மாயையின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவராக பாதுகாப்பாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.